எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இப்போ டிஎம்கே, ஏஎம்எம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமா அவங்க சீக்கிரமா மூவ் பண்ணிடுறாங்க. சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம நேரடி போய் கேட்கும்போது நாங்கள் பிஸியா இருக்கோம், அன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு தடங்களா தடங்களா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப ஓட்டுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சுயாட்சியா நிக்கிறவங்க விட்டுருங்க, நாங்க வந்து எங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிஎம்கேலேருந்து சரி, ஏடிஎம்கேலேருந்து சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி, என்ன பண்றாங்க, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாளிலிருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நேர்மையா நின்னு பாருங்க. எல்லாரும் காசு கொடுத்து ஜெயிக்கிறது எல்லாரும் பண்ணிடலாம், ஆனா நேர்மையா நின்னு ஜெயிச்சதானே ஒரு இது. எல்லா காசு கொடுத்து எல்லாமே எல்லா காசு கொடுத்து கொண்டிடலாம், காசு கொடுத்து இது பண்ணிட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி சுயாட்சியா நின்னு நேர்மையா நின்னு ஜெயிக்க பாருங்க. இல்லைன்னா நான் உண்மையிலேயே கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதா போறேன். நானும் எல்லாத்தையும் வந்த நாளிலிருந்து என்ன வந்து கேன்வாஸ் பண்ண விடல, மக்களை சந்திக்க விடல, பர்மிஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. வண்டி வந்து இது அதர்ஸ் கட்சிக்காரர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 30 வண்டி 40 வண்டி கொடுத்திருக்காங்க. எனக்கு வெறும் 3 வண்டி கொடுக்கறதுக்கு 10 நாள தள்ளி வச்சாங்க. ஏன் எனக்கு 3 வண்டி பர்மிஷன் சொன்னா, நீங்க சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் சார். சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு வந்து மரியாதையே இல்ல. ஆல்ரெடி நல்லா வளர்ந்து வந்த கட்சிகளுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, நல்லா ஒரு இது கொடுக்கறாங்க. ஏன்னா பிகாஸ் காசு செலவு பண்றாங்க அவங்க, நாங்க காசு செலவு பண்ணாம நிக்கிறோம், அதுதான் ரீசன். இல்ல சார், சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நானும் விசாரிச்சு பாத்துட்டேன். சுயாட்சியா நிக்கிறவங்க நடந்துட்டு இருக்கு, நாங்களும் அதுக்கு மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் தடங்கல் பண்றாங்க? இல்ல, ஆக்சுவலா சுயதா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகுது. அது மற்ற எங்களுக்கு எங்களை மாதிரி சுயேட்சை கொடுத்த அந்த ஆப் யாருக்குமே ஒர்க் ஆகல. அப்போ ஒவ்வொரு விஷயமும் பெர்மிஷனுக்கு நான் நேரடியா போய் நிக்க வேண்டியதா இருக்கு. சோ நேரடியா போய் நிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வாங்க நான் பிஸியா இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க, நாளைக்கு வாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணுறது இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதுபோக நாங்கள் லாஸ்டா கொடி கொண்டு வந்திருந்தோம், அதுக்கு ப்ராப்பரா இது சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணி நேற்று ஃபுல்லா இருந்தா அது அவங்க கொடுத்த இது எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தாச்சு, நேற்று போய் பில்லும் சப்மிட் பண்ணியாச்சு. நேற்று ஃபுல்லா காக்க வச்சு எங்க கொடி அங்கே கொடுக்கவே இல்லை, மறுபடியும் இன்னைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி நேற்று ஆட்டோ வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கு, கம்பத்தில் வந்து ஆட்டோ மடக்கிருக்காங்க. மடக்கிட்டே பிட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன் இருக்காங்க. பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுமதி வாங்கி ஆட்டோ அனுப்புறோம், கொடுக்கக்கூடாதுன்னு லோக்கல் போலீஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த நம்ம கட்சி ஆபீஸ் வந்து 200 மீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கு, அது உள்ளேயெல்லாம் இல்ல. அளந்தும் பார்த்துட்டு நாங்களும் அளந்து பார்த்துட்டு அவங்களும் அளந்து பாத்துட்டாங்க. நேற்று அளக்க வரைக்கும் யாருமே அளக்க வரல, ஆனா நேற்று ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, கட்சி ஆபீஸ் பெர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் காரணம் சொன்னாலும் யாரும் வந்து நம்மகிட்ட பேசவும் இல்லை. இந்த மாதிரி வேணும்டே வந்து எங்களுக்கு நிறைய தடங்கள் போடுறாங்க. ஏன்னா அம்மா வந்து சீக்கிரம் ரீச் ஆயிருவாங்க மக்கள் மனசுல, இவங்க அம்மா பொண்ணு நிரூபிச்சிருவாங்க, நம்மளுக்கு ஓட்டு குறைஞ்சிரும், இவங்க முன்னாடி வந்துருவாங்கன்னு சொல்லி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி இதுல எதிர்கட்சியா இருக்கணும்னு சொல்லி இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க.